நீட் தேர்வுக்கு உரிய பயிற்சி அளிக்காமலும் தேர்வு நடைபெறாது என கூறி படிக்க வேண்டாம் என்று மாணவர்களை திசை திருப்பிய திமுக தான் தற்போதைய இரண்டு மாணவர்களின் உயிரிழப்புக்கு காரணம். பாஜக அண்ணாமலை சீர்காழியில் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, 2014 வரை நம்முடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். நமக்கும் இலங்கைக்கும் ஒரு கள்ள உறவு இருந்ததுன்னே சொல்லலாம். 2010 நடந்த மிகப்பெரிய தாக்குதலில் எல்டிடிஐ எதிர்த்து தமிழ் ஈழத்தில் இந்தியா கொடுத்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னால தான் பல அப்பாவி தமிழர்கள் அங்கே இறந்தார்கள் என்கின்ற விஷயம் கூட பொதுவெளியில் இருக்கிறது. தொடர்ச்சியாக மீனவர்கள் மீது தாக்குதல் என்பது அன்றாட நிகழ்வாகிறது. துப்பாக்கிச்சூடு என்பது அன்றாட நிகழ்வாகிறது. 2014 மேலே மோடிஜி வந்ததுக்கப்புறம் அதிகமாக கவனம் கொடுத்தது நமக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய உறவு. அதன் அடிப்படையிலே இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மீனவருடைய இறப்பு என்பது ஆல்மோஸ்ட் ஜீரோ. இப்போது சமீபத்தில் நடந்த ஒரு தாக்குதல், அதாவது இலங்கை கடற்படை எங்களை துப்பாக்கியில் சுட்டுட்டாங்கன்னு சொன்னது, ஒரே ஒரு நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட அதை கூட மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு சிறப்பாக இதை பார்த்து வருகிறது. இந்த ஐசியில் நடக்கிற அட்டாக் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனவர்கள் மிக பாதுகாப்பாக இருப்பது இந்த 7 வருடத்தில் தான். தமிழ்நாட்டிலே இதுவரை 15 மாணவ செல்வங்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம் சேலத்திலே தனுஷம், இன்று காலை அரியலூரிலே நம்முடைய கனிமொழி சகோதரியும் உயிரை மாய்த்து கொண்டிருப்பது நிச்சயமாக மிகப்பெரிய வருத்தம். அது மாணவ செல்வங்கள் தயவு செய்து இதை போல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று நான் உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. ஏனென்றால் நீட்டினுடைய பரீட்சையை வைத்து அரசியல் செய்கிறவங்க நாங்கள் பார்த்துக்கிறோம். அது நாங்கள் பார்த்துக்கிறோம், கட்சி பார்த்துக்கிறோம். அரசியல் செய்து உணர்ச்சியை தூண்டி இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கட்டாயமாக தமிழக மக்கள் அரசியல் செய்தவர்களை மன்னிக்க மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் மன்னிக்காது. இந்த நீட்டை வைத்து அரசியல் செய்து நீங்கள் படிக்காதீங்க இதை தான் நான் சண்டை போட்டுட்ருக்கேன். 6 மாத காலமாக சண்டை போட்டு கொண்டிருப்பது நம்முடைய அமைச்சர் 2 பேர்த்துக்கு சவாலே விட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்காதீங்க, நீங்கள் கண்டிப்பாக நீட்டு வராதீங்க. நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தைங்க சில பேர் படிக்காமல் இருக்கலாம். கடைசி நேரத்தில் நீட்டு வருதுன்னு சொன்னீங்களே, திரும்ப சொன்னீங்க. அப்போ குழந்தைக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருக்கும் என்று கேட்கும் பொழுது தான் இந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சேலஞ்சு பண்ணாங்க, அண்ணாமலை வர சொல்லுங்கள், நான் அண்ணாமலை உட்காந்து புத்தக டெஸ்ட் எழுதுறேன்னு சொல்லி. அந்த மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இது காமெடியாக தெரிஞ்சது. அன்னைக்கு நான் சொன்னது காமெடியாக தெரிஞ்சது. 6 மாதத்திற்கு முன்னதே நாங்கள் சொன்னோம் மன உளைச்சல் என்பது அதிகமாக இருக்கும். அன்னைக்கு என்னை வச்சு அவர் காமெடி பண்ணார், அண்ணாமலை வரட்டு ஒரு புக்கை கொடுங்க, நாங்கள் 2 டெஸ்ட் எழுதுறோம். இன்னைக்கு அந்த அமைச்சர் எங்கே போனார்? ஆலயக்கான. இந்த 2 குழந்தைகள் தனுஷுக்கும் கனிமொழி அவர்களும் இறந்ததற்கு யார் பொறுப்பேற்க போகின்றார்கள்? ஐபிசியில் ஒரு செக்ஷன் இருக்கு, அபெட்மெண்ட் டு சூசைட், சூசைடுக்கு காரணமானவர்கள் யார் என்று அரசியலமைப்பு சட்டத்திலே, இந்திய குற்றவியல் சட்டத்திலே ஒரு செக்ஷனே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது யார் இதற்கு பொறுப்பேற்பார்கள்? யார் பொறுப்பேற்பார்கள்? தொடர்ச்சியாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நீட் தமிழக மாணவர்களுக்கு எதிரானது கிடையாது. எந்த ஒரு சமுதாயத்திற்கும் நீட் அநீதி செய்யவில்லை. அதே நேரத்தில் தமிழக அரசு பள்ளியிலிருந்து நிறையா பேர் போய் படித்து பாஸ் ஆகிருக்கிறான். இதற்கு முன்னால் இருந்த அரசும் ஒரு காரணம். ஏன்னா +1 சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, +2 சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டுக்கு வந்து ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் ரூம்குள்ளேயே கொடுத்துருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீட்டு சம்பந்தமாக எந்த ஒரு ஹெல்ப்பும் மாணவ மாணவருக்கு கொடுக்கல, சிலபஸ்லேருந்து எதுவுமே பண்ணல. மா சுப்பிரமணியம் அவர்கள் இதை வைத்து கிண்டல் செய்து கொண்டிருந்தார். இங்கே இன்னொரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் டெல்லிக்கு போய் நான் கொடுத்துட்டேன், நீட்டை கேன்சல். நான் முதல்லிருந்து சொல்கிறேன், இந்த சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியே இது செல்லும்னு சொல்லிட்டாங்க. இது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, எந்த தவறும் இல்லை, சமூக நீதிக்கு எதிரானது கிடையாது. செக்ஷன் 10D மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து தவறான சட்டம் இல்லை என்று சொன்ன பின்பு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த MK ஸ்டாலின் அவர்கள், இப்போது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள்,
அரசியலமைப்பு சட்டத்தை உணர்ந்துதான் பேசுகின்றாரா என்று புரிதல் எனக்கு உண்மையாலுமே இல்லை. அரசியல் என்பது அது வேற. ஆனால் இன்னைக்கு இந்த ரெண்டு பிஞ்சு உள்ளங்கள் இறந்திருக்கின்றார்கள் என்றால் பொறுப்பேற்க வேண்டும். இதை வைத்து அரசியல் செய்பவர் ஒரு பரீட்சையை வச்சு பய ஊட்டி நீட்டுங்கிற பூதத்தை கிளப்பி ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஆந்திராவில் கூலி வேலை போகிற பையன் நீட்டை பாஸ் பண்ணுறான். இந்தியாவில் எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. இதே எக்ஸாமை மக்கள் பாஸ் பண்ணுறாங்க. தமிழர்கள் என்பது முன்னோடி. ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து அவ்வளோ கிரேட் எஜுகேஷன் சிஸ்டம் இது. அவ்வளோ டாக்டர் சுந்தர் பிச்சையிலிருந்து பிறந்த ஊர் இது. அப்படிப்பட்ட மனிதர்கள் உருவாக்கிய தமிழகத்தில் இன்றைக்கி ஒரு பரீட்சையை வச்சு பூதம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. கேள்வி கேட்டால் என்னென்னமோ போய் சொல்கிறீங்க. நீட்டில் சமூக நீதி இல்லையா? நீட் வந்து தமிழக மக்களுக்கு எதிரானதா? நீட் என்பது தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கா? கிடையாது. எல்லாருமே அங்கங்கே படிக்கும் பொழுது சும்மா ஒரு பூதத்தை கிளப்பி அரசியல் காரணத்திற்காக ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் இது இத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். பாரதியார் பிறந்த அந்த ஊரில் ஒரு பரீட்சையை வச்சு பயம் காட்டிகிட்டு இருக்கீங்க. இதே பக்கத்து மாநிலமில் அசால்ட்டாக அந்த பரீட்சை எழுதிட்டுருக்காங்க. அதனால் 2020 எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. தமிழக மாணவர்கள் நீட்டில் 2020 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் தமிழ்நாடு. டாப் 10 ஒருத்தர், டாப் 100 57% பாஸ் பர்சன்டேஜ் இருந்த ஒரு மாநிலம் நீட்டுக்கு பயப்படுறதுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? நீட்டு தேர்வு ஒரு நிமிஷம், 10th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க, 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க, முதல்ல இருந்து நம்ம 10th சொல்றது, 12th சொல்றது, நீட்டு யாருக்கும் எதிரானது கிடையாது. சன் டிவிக்கு மட்டும்தான் எதிரானது, கலைஞர் டிவிக்கு எதிரானது, கலைஞர் ஃபேமிலிக்கு எதிரானது, அவங்க நடத்துகிற மெடிக்கல் காலேஜுக்கு எதிரானது. நான் சொல்றேன், ஆமாங்க, உங்களுக்கு எதிரானது தான். ஏழை மக்களுக்கு, என்னை போன்ற நடுத்தர குடும்பத்தில் பிறந்த விவசாய மக்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு நீட் எதிரானது கிடையாது. அதனால் இந்த பிஞ்சு உள்ளங்களுடைய நஞ்சை விளை விதைத்து பொய் பரப்புகளை பரப்பி நீட் என்கின்ற பூதத்தை கிளப்பிய திராவிட முன்னேற்ற கழகம் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும். அண்ணன், இந்த அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வது போல காங்கிரஸ் கட்சியினுடைய அழகிரி அவர்களுக்கு எதையோ மறைப்பது போல் எனக்கு தெரிகிறது. அவருக்கு எதுக்கு பயவரணும்? நேர்மையாக நாணயமாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்வர்களுக்கு கவர்னரை பார்த்து எதுக்கு பயவரணும்? இந்த கவர்னர் வந்து அரசியலமைப்பு சட்டத்துப்படி அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தை மட்டும்தான் பண்ண போகிறோம். அரசியலமைப்பு சட்டத்துப்படி நம்முடைய முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ முதலமைச்சர் செய்ய போகிறோம். அதனால் கவர்னர் நியமனம் என்பது தமிழக மக்கள் வரவேற்று விட்டார்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வரவேற்று விட்டார்கள், தமிழகத்திற்கு நல்ல ஒரு ஆளுநர் கிடைத்திருக்கின்றார்கள். இதை எதிர்ப்பவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும்.